தமிழ்நாடு அரசியலில் தேர்தலில் போட்டியிட சீட்டு வாங்குவது என்பது அரசியல்வாதிகளுக்கு ஒரு கைவந்த கலை என்றே சொல்ல வேண்டும். அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோர் கட்சி தலைமை பொறுப்பில் இருந்தபோது தகுதியின் அடிப்படையில் பணம் எதுவும் வாங்காமல் அரசியல்வாதிகளுக்கு தேர்தலில் போட்டியிட சீட்டு கொடுக்கப்பட்டது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் கட்சி தலைமைக்கு வந்தவுடன் அவர்கள் வீட்டிலுள்ள குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு அதன் மூலம் திமுக சார்பாக தேர்தலில் போட்டியிட சீட்டு வாங்கும் கலாச்சாரம் தலை தூக்கியது. கலைஞர் கருணாநிதி அவர்களின் உறவினர்கள், மனைவி, மகன்கள் மு க ஸ்டாலின், அழகிரி, மகள்கள் செல்வி, கனிமொழி ஆகியோரின் பரிந்துரையின் பேரில் சீட்டு கொடுக்கும் முறை முதன் முதலில் அமலுக்கு வந்தது. அடுத்து ஜெயலலிதா ஆட்சியில் சசிகலாவையும் அவரது உறவினர்களையும் தொடர்பு கொண்டு பணம் கொடுத்தால் மட்டுமே அதிமுகவின் தேர்தலில் போட்டியிட பலருக்கும் சீட்டு கிடைத்தது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது அவரது மனைவி பிரேமலதா மூலமாக பணம் கொடுப்பவர்களுக்கே எம்எல்ஏ, எம்பிக்கள் ஆகும் அதிர்ஷ்டம் கிடைத்தது. இப்போது கமலஹாசன் கட்சியில் சீட்டு கிடைப்பதற்கு அவரது நெருக்கமான திரைப்படத்துறை நண்பர்கள் ஸ்ரீபிரியா போன்றவர்களை அவரது கட்சிக்காரர்கள் தொடர்பு கொள்வதாக செய்திகள் வந்துள்ளன. இப்படி தேர்தலில் சீட்டு கிடைக்க உறவினர்களின் பரிந்துரை மற்றும் பண பலம் ஆகியவையே பல வருடங்களாக தமிழகத்தில் முதலிடம் வகித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்படி இருக்கும்போது சமீபத்தில் அரசியல்வாதிகள் தேர்தலில் போட்டியிட சீட்டு கிடைப்பதற்காக கேரள மாந்திரிக முறையை பின்பற்றுவதாக புதிய செய்தி வந்துள்ளது. இந்த கேரள மாந்திரிக பூஜையை கோவில்களில் செய்தால் வெளியே தெரிந்துவிடும் என்பதால் ரகசியமாக அரசியல்வாதிகள் ₹5 லட்சம் வரை செலவு செய்து இந்த மாந்திரிக பூஜையை வீட்டிலேயே செய்வதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன. இந்த கேரள மாந்திரிக பூஜை செய்ய சில கேரள நம்பூதிரிகளுக்கு மட்டுமே திறமை உண்டு. இந்த கேரள நம்பூதிரிகளை எப்படி அரசியல்வாதிகள் தொடர்பு கொள்கிறார்கள் என்று நாங்கள் விசாரித்த போது கிடைத்த செய்தி எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. இந்த நம்பூதிரிகளை ஏற்பாடு செய்வதற்காக சில கேரள ஏஜென்ட்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேலூரில் தங்கியுள்ளனர். இவர்களை அரசியல் பிரபலங்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உரிய கமிஷனையும் நம்பூதிரிகளுக்கு சேர வேண்டிய பணத்தையும் மற்றும் அரசியல் பிரமுகர்களின் போட்டோ, ஜாதகம் ஆகியவற்றை கொடுத்தால் போதும். பணம் கிடைத்தவுடன் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள காளி கோவிலில் யாஸ்ரீ லேகா கலா கேந்திரா என்ற பூஜையை அரசியல் பிரபலங்களின் பெயரில் இந்த நம்பூதிரிகள் கேரள காளி கோவிலில் செய்து ஒரு தகடை அரசியல் பிரமுகர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதை அந்த அரசியல் பிரபலங்கள் தங்கள் பாக்கெட்டில் வைத்து கொண்டால் சீட்டு கிடைத்து விடுவதாக சில அரசியல் பிரபலங்கள் முழுமையாக நம்புகிறார்கள். இதற்காக ₹5 லட்சம் வரை தாராளமாக செலவு செய்கின்றார்கள் நமது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள். இதனால் தேர்தல் நெருங்கி வருவதால் பல அரசியல் பிரபலங்கள் ரகசியமாக கேரளாவிற்கு படையெடுத்து வருகின்றனர். அரசியலில் மிக பிரபலமானவர்கள் தங்கள் உறவினர்களை அனுப்பி இந்த காளி பூஜையை செய்வதாகவும் நமக்கு செய்திகள் வந்துள்ளன. கேரளா சென்று வந்த சில தமிழக அரசியல்வாதிகளை நாங்கள் நேரில் சந்தித்த போது அவர்களது பாக்கெட்டில் இந்த மாந்திரிக தகட்டை எங்களால் பார்க்க முடிந்தது. பகுத்தறிவை பற்றி பேசி கடவுள்களை நிந்தனை செய்யும் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் உடன்பிறப்புகளே இந்த காளி பூஜையில் அதிகம் இடம்பெறுவதாகவும் எங்களுக்கு செய்திகள் வந்துள்ளன. போகிற போக்கை பார்த்தால் பகுத்தறிவுவாதி திமுக தலைவர் ஸ்டாலின் கூட தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக தனது மனைவி துர்கா மூலமாக இந்த காளி பூஜை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றே சொல்ல தோன்றுகிறது. ஏற்கனவே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் உள்ள ஒரு அம்மனுக்கு தொடர் பூஜை செய்துதான் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்ததாக ஒரு செய்தியும் அப்போது வெளிவந்தது. துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் எப்போதும் நெற்றியில் விபூதியும் குங்குமமும் அணிந்து தான் ஜெயலலிதா காலத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு பல பூஜைகளை செய்தார் என்பது அதிமுக உடன்பிறப்புகள் அனைவருக்குமே தெரியும். அதே போன்று பாஜக தலைவர் முருகனும் திமுக தலைவர் ஸ்டாலினும் கையில் வேலை பிடித்தபடி வாக்காளர்களை சந்திக்க ஆரம்பித்து விட்டனர். ஆக நாத்திகத்திற்கு பெயர் போன பெரியார் பூமி என்று சொல்லப்பட்ட இந்த தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி பூமியாக மாறிக்கொண்டு வருவது தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு நல்ல திருப்பமாகத்தான் பார்க்க முடிகிறது. நேதாஜி டிவிக்காக சித்ரா.